இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கூட காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிற வாதம் வைத்ததாக ஊடகங்களில் பதிவாகக்கூடிய செய்தி. அதன் அடிப்படையில் கட்சி உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய இதுவும் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாதம் எடுத்துக்கொண்டால் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இருவரும் கையெழுத்திட்ட எதுவுமே செல்லாது. புகழேந்தி அந்த இடத்துக்கு தான் வராரு. அப்போது அந்த அவருடைய இருவருடைய கையெழுத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவி கேள்விக்குறியாகுதா? இந்த இருவரினுடைய கையெழுத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தர்மர் மற்றும் சி வி சண்முகம் ஆகியோருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேள்விக்குள்ளாகிறதா? அப்போ இது எல்லாமே ரத்தாயிடுதா? அல்லது உங்களுக்கு தேவையானதை மட்டும் ரத்து பண்ணுற மாதிரியும் மற்றதெல்லாம் செல்லுங்கிற மாதிரி சொன்னால் அது முரணாக இருக்குமே. செல்லாதுன்னா எல்லாம் செல்லாது. திரு நாகராசன், கேள்வி உங்களுக்கு தான். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம், விருந்தினருக்கும் வணக்கம். பொதுவாகவே கடந்த ஒரு மாத காலமாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு ஒரு ஆளுமிக்க தலைவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல வெகு மக்களே அதை சிந்திக்க தொடங்கியிருக்கிறார். எடப்பாடியார் என்கிற பெயர் நிச்சயமாக இன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் குழந்தைகள் முதற்கொண்டு தெரிகிற அளவிற்கு கடந்த ஒரு மாத காலமாக தொலைக்காட்சிகள் நடத்துகின்ற இந்த விவாதங்கள் எடப்பாடியரை கொண்டு போய் மக்களுடைய இதயங்களில் சேர்த்து இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் உண்மை. நாங்க ஒரு சமூக அமைப்பு நடத்தக்கூடிய நபர்கள், மக்கள் மத்தியில செல்லுகிற போது மக்கள் சொல்லுகிற வார்த்தை என்பதே எடப்பாடியார் மீண்டும் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும், மீண்டும் இந்த ஆட்சியில் முதலமைச்சராக அவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எந்த ஆட்சியில? நீதிமன்ற தீர்ப்பு அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. கட்சி விதிகளின்படி இவர்கள் நடத்துகின்ற இந்த விவாதங்கள் நிச்சயமாக திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு முடிவுக்கு வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. எம்மை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை அதில் ஏற்படுகின்ற குறைகளை தட்டி கேட்கின்ற ஒரு துணிச்சல் மிக்க தலைவராக எடப்பாடியார் இன்று இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையில் நிச்சயமாக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுவுமே வந்து காலாவதி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது என்னாச்சுன்னு நான் கேட்டேன். அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அந்த சட்ட விதிகள் குறித்து உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லலாம். இல்ல, அதற்கான கட்சி சட்ட விதிகளின்படி கரெக்டான பொருள்ல வந்து விவாதங்கள் இன்னைக்கு நடத்தப்பட்டு இருக்கிறது. அது நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்குள் தலையிட முடியும். நீங்க நினைப்பில இருங்க, ஒரு நிமிஷம் நாகராஜன் நினைப்பிலுங்க. ஓகே, திரு நாகராஜன், ஏற்கனவே வந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து அஇஅதிமுகவுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சொன்ன போது, இன்க்ளூடிங் ஓபிஎஸ் சொன்ன போது, அன்னைக்கு ஓபிஎஸ் இவங்க பக்கத்தில் இருந்தனால தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர்களுடைய கோபத்தை ஓரளவு தணிக்க முடிஞ்சதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போது ஓபிஎஸையும் வந்து நீங்கள் வந்து கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட அப்புறப்படுத்துகிற ஒரு இடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், தென் மாவட்டங்களில் எந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியால் வந்து போய் அங்கிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் உள்ளிட்டவர்களிட இருக்கக்கூடிய ஆதரவை மீண்டும் பெற முடியும்? ஏன்னா பெருவாரியாக வந்து அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் அங்கே ஏராளமான பேர் இருக்கிறார்கள் முக்குளத்தூரில். அப்போது நீங்கள் வெறும் மேற்கு மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலையும் மட்டும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நிலம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பல விவாதங்களில் தேனிக்காரன் எழுப்பினார். அந்த விவாதத்தில் எழுப்ப விரும்பலைன்னு சொன்னார். அப்போ ஒரு ஒரு பகுதி சார்ந்த ஒரு கட்சியாக சுருங்கிவிடும் அபாயம் இருக்கிறது அஇஅதிமுக இருக்கு, பரவலாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலை மாதிரி கற்பிக்கப்படும். சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையாவே அப்படி அல்ல. இன்றைக்கும் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை 99 விழுக்காட்டு நபர்களுமே எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அப்படி இருக்கையில் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் எடப்பாடியாரை ஆதரிக்கிறார்கள் தென் தமிழகத்தில். அப்படி இருக்கையில் எப்படி ஒரு சாதி வந்து எதிராக மாறும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, ஏன்னா ஏற்கனவே அதை ஓபிஎஸ்ஏ குறிப்பிட்டிருந்தார் விளம்பரத்தில், ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்தாரு, குறிப்பிட்டிருந்தாரு அந்த வன்னியர்களுக்கான உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்ததுனால முக்களத்தோர் வந்து பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால தான் தென் மாவட்டத்தில் தோத்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ அது ஒரு காரணம்,
திருமதி வி கே சசிகலா அவர்கள், திரு டி டி விஜயநகரன் அவர்கள், இப்போ திரு ஓ பி எஸ் அவர்கள் என்று தொடர்ச்சியாக முக்களத்து சமூகத்தின் சார்பாக அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லோரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் அந்த சமூகத்திடம் ஏற்படாதா? இல்லை, அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பரப்புரை செய்கிறாங்க, அது முற்றிலும் உண்மை இல்லை. ஏன்னா மூன்று விழுக்காடு தான் திமுகவுக்கு வித்தியாசம், உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் நடந்தது. அப்படி இருக்கையில் வந்து இது வந்து சாதி கட்சியாக அல்லது ஒரு சாதிய தலைவராக வந்து எடப்பாடி முத்திரை குத்து வந்தது, இது வந்து அரசு இல்லை, அரசியலே வந்து ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு வார்த்தையாக நடத்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவருடைய பெயரை பயன்படுத்தி சாதியின் பெயரை குறித்து அங்கங்கு போராட்டங்கள் செய்வது, கொடும்பாவி எரிப்பது, உருவமை எரிப்பது என்று சாதி வன்மத்தை தூண்டுவது ஓபிஎஸ் அணிதான் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து நாகராஜன், நன்றி, நன்றி.